மத்தேயு 2:1-12 வரைக்கும் படிப்போம். நம்ம இப்போ எல்லாரும் அது இது ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டோரி, இந்த வசனத்தை எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம், ஆனால் மறுபடியும் நாம் படிப்போம். ஓகே, மத்தேயு 2:1-12. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லேகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியரை ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லேகேமில் பிறப்பார் அதேன் என்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லேகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் எஜமானாகிய என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்பட்டு வருவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளைகளை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நான் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையை அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆமென், ஆமென், ஆமென். இந்த இந்த மத்தேயு 2:1-12 வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது அநேகர் இதை நம்ம படிச்சிருப்போம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இந்த சாஸ்திரியர்கள் எப்படி அந்த இடத்துல போய் அந்த அந்த ஸ்டார், அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அவங்க போய் அதை கண்டுபிடித்து இயேசு எங்கே பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் பார்ப்பதற்காக போனார்கள் என்று நம்ம நிறைய நேரம் படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நான் உங்களோடு கூட இந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரி அப்படிங்கிறத எதை குறித்து நான் பேச போகிறேன்னா, இந்த சாஸ்திரியார்கள். ஓகே, எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்ல முடியுமா யாரு? 6 பேர் போனாங்களா? ஓகே, குட்டி பிள்ளை 6 பேர் சொல்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலி ஓகே, பின்னால் ஒருத்தவங்க 3 சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல எத்தனை பேருன்னு போடவே இல்லை. ஓகே, சில பைபிள் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், தேவ குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்திரியார்கள் அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷில் பார்த்தா வைஸ் மேன், ஞானம் உள்ளவர்கள். அவர்களுக்கு நிறைய ஞானத்தை வைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல அவர்கள் போகிறாங்க. யாரை பார்க்கணும்னு போகிறாங்க? ஏசு கிறிஸ்துவை பார்க்கணும். ஏசு கிறிஸ்து ஏதோ பெரிய ஆள், நிறைய அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார், அவரை பார்ப்பதற்காக நாங்கள் போகிறோம். இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்குது, இந்த இடத்துல அதிசயங்கள் நடக்குது, இவர் யார் என்று பார்க்க போகிறோம். இல்லை, யாரை பார்க்க போகிறாங்க? குழந்தை, ஒரு பிறந்த குழந்தைய தேடி அவங்க போகிறாங்க. முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவங்க எங்கேருந்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க? முதல் வசனம் இருக்கும் பொழுது யார் இவர்கள்? இயேசு இவர்களுடைய தெய்வம் இயேசு கிடையாது, இவர்களுடைய தெய்வம் யெகோவா கிடையாது. ஆனாலும் இவர் ஒரு குழந்தை இயேசு பிறக்க போகிறார், அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வருகிறவர் என்று அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். முதலாவது என்ன செய்கிறாங்க? அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். இன்றைக்கி முதலாவது உங்களோடு கூட நான் பேச போகிறது, நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் எதை கேட்குறீங்கன்ட்டு. What do you hear? இன்னைக்கு நம்ம எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? இந்த சாஸ்திரியார்கள் எதை கேட்டார்கள்னா, இந்த தானியேல் மூலமாக, இந்த பாபிலோன்ல தானியேல் இருக்கும் பொழுது தானியேல் எழுதி வைத்தார் தீர்க்க தரிசனமாக, பெத்லஹேம் என்னும் ஊரில்
ஏசு கிறிஸ்து மேசியாவாக பிறக்க போகிறார். ஏசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக உங்களுக்கு வரப்போகிறார். ஏசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராக பிறக்க போகிறார் என்று தானியேல் எழுதி வைத்ததை இவர்கள் கேள்விப்படுகிறார்கள். இவர்கள் கேள்விப்பட்டு இந்த ஏசு கிறிஸ்து யார், இந்த ராஜாதி ராஜா யார் என்று நான் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் அந்த இடத்துல போகிறார்கள். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன பேச சொல்றேன்னா, இன்னைக்கு அநேக நேரத்துல நாம நல்ல காரியங்களை கேட்கிறோம். நல்ல காரியத்தை கேட்கும் பொழுது ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க, இதை நீங்க செய்யுங்க இது நல்லது அப்படின்னு சொல்லும் போது நம்ம செய்வோமா இல்லையா? செய்வோம். சில நேரத்துல நான் பார்ப்பேன், யாருக்காவது டயபெட்டிஸ் இல்ல இனிப்பு சுகர் ரொம்ப ஹை ஆயிடுச்சுன்னா பாக்குறவங்க எல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, வைத்தியம் கொடுப்பாங்க. இதை போட்டு இப்படி குடிங்க இது நல்லாயிரும், இதை போட்டு இப்படி சாப்பிடுங்க இது நல்லாயிரும், இதை செய்யுங்க நல்லாயிரும். ஒரு பத்து பேரை பார்த்தா பத்து பேர் பத்து வைத்தியத்தை சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஏதாவது ஒன்றாவது நம்ம ட்ரை பண்ணுவோமா இல்லையா? சரி, அவங்க சொன்னாங்க செஞ்சு பார்ப்போம். ரைட், ஒரு நல்ல காரியம் தானே சொல்லலாம். கெட்டதாக சொல்கிறாங்க இதை செஞ்சா நீ செத்து போயிடுவேன்னு சொன்னால் செய்வோமா? செய்ய மாட்டோம். ஒரு நல்ல காரியத்தை சொல்கிறாங்க, இதை நீ செஞ்சேனா உனக்கு இனிப்பு நீர் குறையும், இதை சாப்பிட்டேன்னா உனக்கு சுகர் குறையும், உனக்கு பிளட் ப்ரெஷர் குறையும், இது ஒன்று நல்ல அப்படின்னு நாம் என்ன செய்வோம், டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி குடிக்கிறதுக்கு இவங்க சொல்கிறது நல்லா இருக்கே, இது வீட்டில் இருக்கிற காரியம் தானே, ஒரு சீரகத்தை போட்டு குடிச்சு பார்ப்போமே அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், செஞ்சு பார்க்குறோம். செஞ்சு பார்க்கும் போது நமக்கு அது வேலை செய்யும் போது எப்படி இருக்கும், ஏய் அவங்க சொன்னது நடந்துருச்சு ரைட்டா இல்லையா, நடக்கும். அப்போது அதுதாங்க தேவனோட வார்த்தை. இன்னைக்கு தேவனோட வார்த்தையை நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க என்ன செய்றீங்க, கேட்கறீங்க. ஏய் அவங்க சொல்றாங்க தேவனோட வார்த்தையை நம்ம அறிக்கையிடும் போது எனக்கு சுகம் உண்டுன்னு சொல்றாங்க. தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு விசுவாசிக்கும் போது என் குடும்பத்துல சமாதானம் உண்டுன்னு சொல்றாங்க. என் காதுகளில் நான் கேட்கிறேன், நான் செஞ்சு பார்க்கறேனே. இன்னைக்கு இந்த ஸ்கிட்ட பார்த்தோம், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனை. ஒரு முதல் குடும்பத்துல நம்ம பார்த்தோம் என்ன பிரச்சனை, டிவி ரிமோட். எத்தனை வீட்டுல இந்த சண்டை வரும், ஹஸ்பண்ட் ஒரு சேனல் பார்க்கணும்னு வாங்க, ஒய்ஃப் இன்னொரு சேனல் பார்க்கணும்னு வாங்க, கடைசியில் வின் பண்ணுறது ஹஸ்பண்டாக மாறிடும். கேட்டால் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து எனக்கு கீழ்படியணும், நான் பார்க்கறத தான் நீ பார்க்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, போன வாரம் எனக்கு ஒரு மெசேஜ் ஒரு ஒய்ஃப் அனுப்புகிறாங்க, என்ன வாழ்க்கை இது, ஒரு டிவி கூட என்னால் பார்க்க முடியல, எனக்கு பிடிச்ச சேனலை என்னால் பார்க்க முடியல. ஓகே, பிரச்சனை அந்த இடத்துல. ஆனால் அதே நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த மனைவி போகும்போது, நீங்கள் எந்த சேனலை வேணால் பாருங்கள், நான் என் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த வீட்டில் சண்டையே இருக்காது. கரெக்டாக ரெண்டு பேரும் போட்டி போட்டு நானும் செய்வேன் நீயும் செய்வேன்னும் போது தான் அந்த இடத்துல பிரச்சனை. அப்போ நம்ம கேட்குற காரியத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல சமாதானம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எதை நாம் கேட்குறோம், இந்த சாஸ்திரியர்கள் எதை கேட்டாங்க, இந்த சாஸ்திரியர்கள் கேட்டது என்ன தெரியுமா, அந்த தெய்வம் ஒரே உண்மையுள்ள தெய்வம் பெத்லகேம் என்னும் ஊரில் பிறக்கிறார், இந்த இரட்சகர் இந்த உலகத்தை இரட்சிக்கிறவர் இந்த ஊரில் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கேள்விப்படுகிறார்கள். இன்னைக்கு நாம் கேட்கிற காரியம் என்னவாக இருக்கிறது, ஏசு நல்லவர் என்று கேட்கிறோமா, ஏசு சமாதானத்தை கொடுக்கிறார் என்று கேட்கிறோமா, ஏசு நமக்கு நமக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று கேட்கிறோமா, ஏசு நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று கேட்கிறோமா? அப்படி கேட்டும் நம்ம என்ன செய்யறோம், இந்த காதில் வாங்கி இந்த காதிலேயே விட்டுறோம். ரைட், இப்படி நம்ம செய்ய வேண்டாம், இதை செய்தால் நம்முடைய வாழ்க்கை அழிவுக்கு போகும், இதை செய்தால் இப்படி தான் நடக்கும் என்று நம்ம கேட்கிறோம். ஆனாலும் கேட்டுட்டு இந்த காதில் கேட்டு இப்படியே வாங்கிறதுனால இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியில் நிற்கிறது. அந்த கிறிஸ்துவோடைய வாழ்க்கை ஒரு வெற்றியாக வாழ முடியல. ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த இந்த ஏசு கிறிஸ்து யூதேயா நாட்டில் அவர் பிறக்கிறாரு, ஆனால் அங்கே என்ன நடக்குது, அங்கே இருக்கிறவர்கள் அவரை தேடலை. எங்கேயோ பாபிலோன் தேசத்துல இருந்து இந்த சாஸ்திரியர்கள் அவரை தேடி வருகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமை அப்படிதான் இருக்கு, வெளியில உள்ள ஜனங்கள் அவர்களுடைய இருதயத்துல ஒரு எம்டினஸ், ஏதோ என்னால என்ன. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டு மறித்து வருகிறார்கள். கேள்விப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும், தற்கொலை இவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள், இவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்போ சில நாட்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு டிவி சீரியல் எல்லாரும் அப்படியே ரொம்ப ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவங்கள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டு சரி செத்து போயிட்டாங்க
அவங்க எதுக்கு செத்தாங்க என்ன செத்தாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அவங்களுக்காக என்ன செய்கிறோம்? கவலைப்படுறோம். இன்னைக்கு எங்கேயோ இருக்கிற தெய்வத்தை எங்கேயோ தேடிக்கொண்டு இருக்கிற மாதிரி நாம் இருக்கிறோம். ஐசாயா 55:6 படிப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை சமீபமாய், இப்போ உங்க கூட உங்களோடு கூட இருக்கிறார். உங்களால இப்போ அவரை தேட முடியும். ஆமென். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி என்ன செய்யறோம்? நம்ம தேட முடியும் என்றாலும் நம்ம அவரை தேட மாட்டிக்கிறோம். வருஷத்துல ஏதோ ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு போனா போதும். இன்னைக்கு அநேக சபைகள், இன்னைக்கு அநேக இடத்துல சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 25வது நாள் கூட்டமா இருப்பாங்க. பயங்கர கூட்டம் எல்லா சர்ச்சஸ்லயும். நம்ம சர்ச்லயும் பாருங்க, ரெண்டு ஆராதனை நடத்துறோம். ஒரு ஆராதனை இடம் பத்தலன்ட்டு ரெண்டாவது ஆராதனை. ஏன் இந்த இந்த இப்படி நடக்கிறது? வருஷத்துல ஒரு தடவை தானே ஆண்டவரை தேட போகிறேன். இல்ல, இந்த வசனத்தை மறுபடியும் படிப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவரை நாம் என்ன செய்யணுமா? அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களாக மாறணும். ஹல்லேலூயா. செய்வோமா அப்படி? அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களாக மாறுவோமா? ரெண்டாவது, முதலாவது நான் என்ன சொன்னேன்? எதை நாம கேட்கிறோம்? இந்த சாஸ்திரியர்கள், இயேசு என்னும் ஒரு தெய்வம் இந்த பெத்லகேமில் பிறக்க போகிறார் என்று கேள்விப்பட்டு அவர்கள் அவரை தேடி போகிறார்கள். ரெண்டாவது, வாட் டு யூ சீக்? எதை நீங்கள் தேடுகிறீர்கள்? இன்னைக்கு அநேக ஜனங்கள் சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில அன்பை தேடி எல்லா இடத்துலையும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம், நாம தேடுகிற ஒரே அன்பு அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய அன்பு மட்டும்தான். இந்த வசனத்தில் ரெண்டாவது வசனத்தை நம்ம படிக்கும் போது அந்த சாஸ்திரியர்கள் கேட்கிறார்கள், எங்கே? Where is the newborn king? இந்த பிறந்த ராஜா எங்கே என்று அவர்கள் தேடுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற ஜனங்களாக நம்ம மாற முடியுமா? ஆமென். ஆண்டவரை தேடுகிற ஜனங்களாக இந்த சாஸ்திரியர்களை போல, இந்த ராஜா எங்கே, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ராஜா எங்க என்று அவர்கள் தேடி வருகிறார்கள். அவர்களை போல நம்ம தேட முடியுமா? இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது? சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதிய அன்ப இன்னைக்கு அநேக ஜனங்கள் தவறான இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு நான் முதல் சொன்ன தெரியுமா, உங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்ன்ட்டு. நீங்க க்ளோஸ் பண்ணும்போதுதான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல, தவறான இடத்துல நீங்க தேடி போனீங்க. அன்பை தேடி தவறான இடத்துக்கு போனோம், சமாதானத்தை தேடி தவறான இடத்துக்கு போனோம், பணத்தை தேடி தவறான இடத்துக்கு போனோம். இப்படி நிறைய காரியங்களை தேடி தவறான இடத்துக்கு போகும் பொழுதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு தவறுன்னு தெரியும் பொழுது அந்த இடத்துல அப்படியே நின்றுடுங்க. ஆண்டவரே, நான் இந்த நேரத்துல, எனக்கு தெரியுது ஆண்டவரே, நான் தவறான ஒரு தீர்மானத்தை எடுத்து என்னோட வாழ்க்கை அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. நான் உம்முடைய கரத்தில் என்னோட வாழ்க்கையை கொடுக்கிறேன். உம்மை மாத்திரம் நான் தேட போகிறேன். ஹாலேலூயா. சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் உம்மை தேடுகிற பிள்ளையாக நான் மாறணும். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை தேடுகிற மகனாக மாறணும். ஆண்டவரே, நான் வருகிற வருஷத்துல, ஆமென், புது வருஷத்துக்குள்ள போக போகிறோம். இந்த புது வருஷத்துல எதை எதை நான் தவறான இடத்துல தேடினேனோ அந்த இடத்தை விட்டுட்டு நான் சரியான இடத்துக்கு நான் வரப்போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? இந்த தவறான இடத்துல தேடின காரியங்களை எல்லாவற்றையும், அன்பை தவறான இடத்துல தேடினேன் ஆண்டவரே, என்னோட சந்தோஷத்தை தவறான இடத்துல தேடினேன், என்னோட சமாதானத்தை தவறான இடத்துல தேடினேன். இன்னைக்கு அநேக சில பேர் பார்த்தீங்களா, ஓகே, கிறிஸ்மஸ்னா என்ன செய்யறாங்க? ஓ, நல்லா என்ன செய்யலாம், குடிக்கலாம், எனக்கு அப்போதான் மனசுல ஒரு சமாதானம், அப்போதான் ஒரு அமைதி வருது. ஹலோ,
அமைதி வராது, அந்த இடத்துல குழப்பங்கள் தான் வரும். ஆமென். புரியுதா நான் சொல்றது? அந்த இடத்துல என்ன வருது? குழப்பங்கள் வரும். உள்ள இறங்க இறங்க இன்னும் அதிகமா குழப்பம் வரும். நம்ம சபை ஜனங்க யாரும் அப்படி கிடையாது, நான் வெளியில உள்ளவங்களை சொல்றேன். புரியுதா நான் சொல்றது? தவறான இடத்துல தேடி போகும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அதை விட்டு விலக வேண்டும். ஆமென். இந்த சாஸ்திரியர்கள் ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் தேடி வந்தாங்க, சரியாக தேட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு அவர்கள் நம்மிடத்துல சொல்லி கொடுக்குறாங்க, நம்முடைய சந்தோஷம் எங்க இருக்குதுன்னு. அந்த ரெண்டாவது வசனத்தை மறுபடியும் படிப்போம். மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கு. ராஜாவா யாருக்கு? ராஜா யூதருக்கு ராஜாவா பிறந்தவங்களை பாபிலோன்ல இருந்து வந்து யாரோ தேடுகிறார்கள். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு தகப்பனாக, நமக்குள்ள ஜீவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நாம அவரை தேட மாட்டிக்கிறோம். நாம அவர் என்ன செய்யறோம்? பாத்துக்கலாம், சரி அடுத்த வருஷம் பாத்துக்குவோம், வயசாகும் போத நம்ம பாத்துக்குவோம். ஆண்டவரே நான் எப்ப தேட போறேன்? இப்ப நான் என்ஜாய் பண்றேன் வாழ்க்கைய. நிறைய பேர் அப்படி சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். இப்ப நான் எனக்கு வாலிப வயது, நான் நல்லா என்ஜாய் பண்ணணும். வயசானதுக்கு அப்புறம் நான் தேடி வருகிறேன். யூதர்களுடைய நிலைமை அப்படிதான். மறுபடியும் படிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எதுக்கு வந்தாங்களா அவங்கள? எதுக்கு வந்தாங்க? மறுபடியும் படிங்க. எதுக்கு வந்தாங்க? அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். பணிந்து கொள்ள வந்தோம். We came to worship him. சொல்லுங்க, அவரை ஆராதிக்க வந்தோம். ஆமென். அவர் எதுக்கு வந்தோம்? ஆராதிக்கிறதுக்கு வந்தோம். இன்னைக்கு இந்த சாஸ்திரியர்களை பாருங்க, யார் ஆராதிக்க போறாங்க? ஒரு குழந்தை. அந்த குழந்தை இயேசு ஏதாவது அற்புதம் செய்தது அவர்கள் பார்த்தாங்களா? பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எதையுமே அவர்கள் பார்க்கல, எதையுமே அவர்கள் கேள்விப்படல. ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கிறார். அந்த குழந்தையை நாம் என்ன செய்ய போறோம்? ஆராதிக்க, அவரை பணிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு வகையான ஜனங்களை பார்க்கலாம். ஒரு வகையான ஜனங்கள் நமக்கு தேவைப்படும் பொழுது, நமக்கு ஒரு வியாதி வரும்போதோ, இல்ல பண தேவை வரும்போதோ, குடும்பத்துல பிரச்சனை வரும்போதோ பாத்தீங்கன்னா ஆண்டவரை தேடி ஓடி வருவாங்க. பார்த்திருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆட்களை? பிரச்சனை வரும்போது மட்டும்தான் ஆண்டவரை தேடி வருவாங்க. ஏன்னா நான் பிரச்சனை வரும்போது நான் ஆண்டவரை தேடி வந்தேன்னா இந்த ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுப்பார், இந்த ஆண்டவர் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் ஓடி வருகிற ஜனங்கள் ஒரு கூட்டம். இன்னொரு ஜனங்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வந்த உடனே, ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சா, இல்ல நான் நினைக்கிற காரியம் எனக்கு வந்துருச்சா, இல்ல ஏதோ ஒரு நல்ல சந்தோஷமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்த உடனே என்ன செய்யறோம்? ஆண்டவரை தேடி வருகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்கு இந்த நல்ல காரியம் நடந்தது. இன்னைக்கு இந்த ரெண்டு கேட்டகரியில நம்ம இருக்க கூடாது. புரியுதா நான் சொல்றது? பிரச்சனை வரும்போது மட்டும் ஆண்டவரை தேடி வருகிற ஜனமாக நாம இருக்கக்கூடாது. ரெண்டாவது, சந்தோஷம் வரும்போது எனக்கு ஆண்டவர் கேட்டதை கொடுத்த உடனே மட்டும் நான் ஆண்டவரை தேடி வர ஜனமாக நாம இருக்கக்கூடாது. நாம எப்படி தெரியுமா? என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், என் ஆண்டவர் எனக்காக சமாதானத்தை கொடுத்தார், என் ஆண்டவர் எனக்காக சந்தோஷத்தை கொடுத்தார், என் ஆண்டவர் எனக்காக எல்லா வியாதிகளை சுமந்து எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்து விட்டார், எல்லா வித காரிய ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார், அதற்காக நான் அவரை ஆராதிக்க வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது ஜனமாக நாம் இருக்கணும். ஆமென். இந்த மூன்றாவது ஜனமாக ஆண்டவரை தேடி வருகிற, எதற்காக தேடி வருகிற? ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், அதனால நான் உம்மை ஆராதிக்க வருகிறேன். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், அதனால நான் உம்மை தேடி வருகிறேன். ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா, உம்முடைய அன்பு என்னோட வாழ்க்கையில இல்லை என்றால் என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே அதனால நான் உம்முடைய பாதத்துல பணிந்து வருகிற. ஆண்டவரே நீர் எனக்கு போதும், நீர் இல்லை என்றால் என்னால எதையுமே மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில அவரை ஆராதிக்கிற ஜனமாக மாறணும். ஆமென். இந்த சாஸ்திரியர்களை போல மாற முடியுமா? பிரச்சனைனால நான் என் ஆண்டவரை தேடி வரல, தேவையினால என் ஆண்டவரை தேடி வரல, ஏதோ ஒரு சந்தோஷம் நடந்ததுனால ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தாலும் உமக்கு நன்றி ஐயா,
யார் என்னை கைவிட்டாலும் உமக்கு நன்றி ஐயா. ஆமென். என்னை சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்தாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு எதை நாம் ஆண்டவரத்தில் எக்ஸ்பெக்ட் பண்றோம், என்ன எதிர்பார்க்கிறோம், பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஆமென். நம்ம எதை எதிர்பார்த்து வருகிறோம், அவருடைய அன்பை எதிர்பார்த்து வரும் பொழுது எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி உண்டு. ஹாலேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். Where do you look? மூன்றாவது காரியம், முதல் சொன்ன எதை நாம் கேட்கிறோம், எதை நாம் பின்பாக தொடருகிறோம், மூன்றாவது காரியம் நாம் எங்கே பார்க்கிறோம். Where do you look? இவர்கள் இந்த ரெண்டாவது வசனத்தை படிக்கும்போது அவர்கள் முதலாவது ஆரம்பித்த பொழுது எதை பார்த்தாங்க தெரியுமா? நட்சத்திரத்தை பார்த்தாங்க. சொல்லுங்க, நட்சத்திரத்தை பார்த்தோம். ஆமென். அவர்கள் ஆரம்பித்த வாழ்க்கைய, அந்த ஜேர்னி, அவங்க நட அந்த போகிற பாதையை எப்படி ஆரம்பித்தாங்கன்னா அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆரம்பித்தாங்க. ஆமென். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கைய அவருடைய அந்த சிலுவையை பார்த்து நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம், அவருடைய அன்பை பார்த்து நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நல்லது நடந்தது. நான் எனக்கு ஒரு காரியம், பிரதர் பீட்டர் முனி சிங் உட்கார்ந்துருக்காரு, ஒரு காரியம் அவர் இடத்துல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? புதுசாக யாராவது வந்தால் அவரை விட மாட்டாங்க. ரைட். நீங்கள் முதல் முதல்ல வந்தவங்க யார், அவர் உங்கள் கூட யாராவது பேசியிருக்காங்களா? பீட்டர் முனிஸ், ரைட். ஃபஸ்ட்டு வந்தோடனே பாருங்க, பிரதர் தேவா இன்னைக்கு இந்த தம்பி வந்தாங்க, அவங்க வந்து பேசிட்டு இருக்கோம், பாச புதுசாக வந்தாங்க. சொன்ன புதுசு இல்லை, ஆரம்பத்தில் முதல்ல வந்தது அவர் தான். ஆமென். ஓகே. ரைட். என்னை முதல் முதல்ல அம்மானு கூப்பிட்டது அந்த பையன்தான், புரியுதா? அப்போது அவர் ஏன் அந்த மாதிரி செய்கிறாரு நான் நிறைய நேரத்தில் யோசித்து பார்த்துருக்கேன். ஏன் தெரியுமா? அவர் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்தது அந்த சிலுவையை பார்த்து. ஆமென். அந்த சிலுவையை ரைட்டான அந்த அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆரம்பித்ததுனால இன்றைக்கு வரைக்கும் யார் வந்தாலும் யார் இடத்துல பேசினாலோ அந்த அன்பை சொல்லாமல் இருக்க முடியலங்க. ஆமென். இந்த சாஸ்திரியார்கள் சரியாக ஆரம்பித்தாங்க, அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆரம்பித்து பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேம் வரைக்கும் வந்துட்டாங்க. எருசலேமுக்கு வந்த உடனே அவங்களோட சிந்தனை என்ன தெரியுமா சொல்லிச்சு? யாரை தேடி வந்திருக்கிறாங்க? யூதருக்கு ராஜாவை தேடி வந்தாங்க. ராஜா எங்க பிறப்பாரு? ராஜா எங்க பிறப்பாரு நீங்க சொல்லுங்க, எங்க பிறப்பாரு? அரண்மனையில். கரெக்ட். ரைட். ராஜா எங்க பறப்பாரு? சும்மா குடிசையில பறப்பாரா இல்ல ரோட் சைட்ல பறப்பாங்களா? ராஜா இல்ல, ராஜா அப்படின்னு சொல்லும் போத அரண்மனையில தான் ராஜா பிறப்பார் என்று பாருங்க. சரியா ஆரம்பித்தாங்க வாழ்க்கைய, அந்த நட்சத்திரத்தை பார்த்து ரைட்டா ஆரம்பிச்சாங்க, அந்த சிலுவையை பார்த்து ஆண்டுடைய அன்பை பார்த்து கரெக்டா ஆரம்பித்து அந்த பாதை போய்கொண்டே இருக்கும் போத எருசலேமில் இடத்துல வந்த உடனே அவங்க மைண்ட் என்னாச்சு? தன்னுடைய சிந்தனை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அவங்க கண்கள் அந்த சிலுவையிலிருந்து, கண்கள் அந்த நட்சத்திரத்திலிருந்து எடுத்து அவங்க சிந்தனை, மாம்ச சிந்தனை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்லிச்சு? நீ ராஜாவை தேடி வந்திருக்கிற, அந்த அந்த நட்சத்திரம் எங்கேயோ கொண்டு போகுது, தப்பா கொண்டு போகுது. நட்சத்திரம் எங்கே கொண்டு போனோம்? அரண்மனைக்கு கொண்டு போனோம். நீ அரண்மனைக்கு போ என்று அந்த இடத்துல அவருடைய சிந்தனை வேலை செய்ய இடம் கொடுத்ததுனால அந்த சரியான பாதையிலிருந்து அவர்கள் வழி திரும்பி தப்பான ஒரு பாதையில போக ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆரம்பத்தில் ரைட்டா நம்ம ஆரம்பிக்கிறோம், சிலுவையை பார்த்து ஆரம்பிக்கிறோம், அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீரே எனக்கு எல்லாம் என்று அதை பார்த்து நம்ம ஆரம்பித்து நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா என்ன நடக்குது? நடுவுல ஒரு பாதையில வரும் பொழுது நம்முடைய சிந்தனை, நம்முடைய மாம்ச சிந்தனை வேலை செய்ய நம்ம இடம் கொடுத்துடுறோம். அந்த மாம்ச சிந்தை சொல்லுது, நீ அரண்மனைக்கு போ, உனக்கு சந்தோஷம் இங்க இல்லை, உனக்கு சந்தோஷம் வெளியே இருக்கு. இங்கே வந்தால் நீ சர்ச்சுக்கு வா, இதை பண்ணு, ஜெபம் பண்ணு, நீ பைபிளை படி, இதை பண்ணுதான் சொல்லுவாங்க. வெளியில் பாயிரு, எவ்வளோ ஜாலியாக எல்லாரும் இருக்காங்கன்ட்டு, அங்கே தான் சந்தோஷம். மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது? தவறான பாதையில் நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். புரியுதா நான் சொல்கிறது? எல்லாருக்கும் புரியுதா? அப்போ அந்த தவறான பாதையில் நடக்க ஆரம்பித்துட்டேன்னு தெரியும் பொழுது என்ன தெரியுமா செய்யணும்? அங்கேயே யூ ஹாவ் டு ஸ்டாப் இம்மீடியட்லி.
அங்கேயே நீங்க நிக்கணும். ஆண்டவரே, நான் நேரா நடந்து வந்து கொண்டிருக்கிறேன், ஆனா திடீரென்று எதையோ பார்த்து இந்த பேலஸ்ல ஒரு நல்ல வெளிச்சம், பயங்கர டெக்கரேஷன், அவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது, ஓ இங்கதான் யூதருக்கு ராஜா பிறக்கிறாரோ என்று அந்த அந்த லைட், அந்த அட்ராக்ஷன். இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா டெக்கரேஷன், எல்லாம் மால்லாம் போனீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீனா அப்படி கூரையை பிக்கிற அளவுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ அவ்வளோ உயரத்துக்கு வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ. நம்ம பிஎம் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா இதை விட இன்னும் குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ. ஓகே, ஏய் இது என்ன கிறிஸ்மஸ் ட்ரீ, இங்கே இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், வெளியே போகலாம். இன்னைக்கு இந்த 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 சாஸ்திரியார்களுக்கு இதுதான் நடந்தது. அந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க, ஆனால் நடுவில் அந்த அந்த பேலஸ் அந்த அரண்மனையை பார்த்த உடனே இத்தனை நட்சத்திரங்களா, இங்கே தான் ராஜா பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் செய்த ஒரு தவறுனால அன்றைக்கு 3000 குழந்தைகள் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சரியாக ஆரம்பிக்கிறோம், ஆனால் நம்ம எடுக்கிற ஒரு தவறான ஒரு டிசிஷன், ஒரு தவறான, நேற்றைய தினத்தில் நான் அநேகருடைய அநேகருக்காக ஜெபிப்பதற்காக போன ஒரு வாரம் நிறைய பேரோட பேர் எழுதி ஜெபிக்க ஆரம்பித்தப்போ நிறைய பெண்கள், எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. என்ன தெரியுமா, ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு தவறான முடிவெடுத்து திருமணம் என்ற ஒரு தவறான, திருமணம் தவறு கிடையாது, தவறான ஒரு ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி அவங்க போனதுனால என்ன நடக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் பிறந்த உடனே அந்த கணவர்மார் விட்டு போகிற நிறைய பேர், என்னோட லிஸ்டில் நிறைய பெண்கள் தனியாக நின்று பிள்ளைகளை வளர்க்குற ஒரு பெண்மணிகளாக இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன் இவர்கள் இந்த சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையில் அந்த அந்த ஸ்பிளிட் ஆஃப் அ செகண்ட் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவில், அந்த பெண்கள் எடுத்த முடிவில் என்ன நடக்குது, திருமணம் நடந்துருது, ஆனால் சில நாட்களில் என்ன நடக்குது, அந்த கணவர் விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்கிறாங்க, அநேக ஜனங்கள், என்னோட லிஸ்ட்ல அவ்வளவு பெண்கள், படித்தவர்கள் கூட அவ்வளவு பேர் எழுதி, ஆண்டவரே வேதனையோடு அவர்களுக்காக ஜெபித்தேன், ஏன் இவர்கள் தனியாக இருந்து இந்த பிள்ளைகளை வளர்த்து கஷ்டப்படணும். புரியுதா நான் சொல்றது, ஏன், பிகாஸ் அந்த ஒரு தவறான, இன்னைக்கு அந்த சாஸ்திரியர்கள் அந்த ஒரு தவறான டேர்ன் அவர்கள் எடுத்து அந்த அந்த பேலஸ்க்கு அந்த அரண்மனைக்கு போனதுனால நமக்கு தெரியும், வேதத்தை படிக்கும் போது 3000 குழந்தைகளோட உயிர் போனது அந்த இடத்துல. ஏசு கிறிஸ்து என்னும் குழந்தைய சாகடிக்க வேண்டும் என்று அந்த ராஜா ஒரு தீர்மானம் எடுத்ததுனால, எந்த குழந்தைன்னு தெரியாததுனால எல்லா குழந்தைங்களையும் சாவடிங்க. புரியுதா, அப்போ யாரோட தவறு அந்த இடத்துல, அந்த சாஸ்திரியர்கள் நான் கண்களை அந்த சிலுவையிலிருந்து எடுத்ததுனால அந்த தவறு நடந்தது. இன்னைக்கு நம்முடைய கண்களை எங்கே வைத்திருக்கிறோம், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என்னுடைய கண்கள் உம்மேல மட்டும்தான் நான் வைக்க போகிறேன், இந்த கண்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மட்டும்தான் பிடிக்க போகிறது, இந்த கண்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பு உம்முடைய சிலுவையை மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன், ஆண்டவரே வேற எதையுமே நான் பார்க்க போகிறதில்லை என்று நம்ம என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஹாலேலூயா, அந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். இந்த இந்த சாஸ்திரியர்கள் தவறாக எங்கே போயிட்டாங்க, அரண்மனைக்கு போயிட்டாங்க, போனதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு நான் எடுத்த தீர்மானம் தவறு. புரியுதா நான் சொல்றது, தவறுன்னு தெரிஞ்ச உடனேயே அவங்க என்ன செய்தாங்க, அந்த இடத்துல மறுபடியும் பார்த்தாங்க, ஏன் இயேசு கிறிஸ்து இங்க இல்லை, ஏன் இந்த குழந்தை இங்க இல்லை அப்படின்னு பார்க்குற நேரத்தில் அங்கே என்ன தெரியுமா நடக்குது, அவர்கள் அந்த இடத்துல வேதத்தை படிக்கிறாங்க. மீகா 3:2 எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, பெத்லகேமே, இயேசு எங்க பிறப்பாரா, பெத்லகேம் படிங்க. நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், நீ சிறிய ஒரு ஊராக இருந்தாலும் பெத்லகேம் என்னும் இடத்துல தான் அவர் பிறப்பார் என்று எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த சாஸ்திரியர்கள் அதை கேட்கிறாங்க, ஐயோ கரெக்டாக நான் ஸ்டாரை அந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்தேனே, எல்லா தீர்க்க தரிசனத்தையும் ரைட்டாக பார்த்து வந்தேனே,
ஆனா ஒரு ஒரு நிமிஷத்துல ஏதோ அந்த நட்சத்திரத்தை பார்க்காம இந்த அரண்மனையில இருந்த நட்சத்திரத்தின் மேல என் கண்கள் போனதுக்கு நான் வரப்போகிறேன். சாஸ்திரியர்கள் கேள்விப்படுகிறார்கள், இல்ல எருசலேமில் இல்ல, எங்க பிறந்தாராம், பெத்லஹேமில். ஆமென். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு தவறான முடிவு எடுத்துட்டீங்களா? ஏதோ ஒரு தவறான ஒரு சூழ்நிலையில ஏதோ நடந்துருச்சு. இன்னைக்கு நீங்க என்ன தெரியுமா, அதை விட்டு வெளியே வரணும்னு யோசிக்காது. அதாவது இப்போ ஒரு திருமணம், அதை விட்டு நான் வெளியே வரணும்னு யோசிக்க வேண்டாம். திருமணம் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் இதுதான் என் கணவர், இதுதான் என் மனைவி. பாதியில விட்டுட்டு ஓடுறதுக்கு இல்லை. நீங்க என்ன தெரியுமா செய்யணும், ஆண்டவரே என்ன நான் மாற்றப்போகிறேன். ஆமென். இல்லை வேற ஏதாவது ஒரு தவறான ஒரு அடிக்ஷன். சில பேருக்கு என்னென்னமோ ஒரு அடிக்ஷன் இருக்கும். ஓகே, அடிக்ஷன்னா என்ன? ஒரு சீரியல் பார்க்கறது ஒரு அடிக்ஷன், ஃபேஸ்புக் பார்க்கறது ஒரு அடிக்ஷன், ரைட்? ஓகே, ரீசண்டாக தான் நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குன்னு. ஓகே, இதை எடிட் பண்ணிடுங்க. ஓகே, என்ன அடிக்ஷன்னா அரிசி, யாருக்காவது அரிசி சாப்பிட்றது ஆசை இருக்கா? ஓகே, ஐ டென்ட் ரியலைஸ் இன்னும் எப்போதும் அரிசி கழுவும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக யாராவது அரிசின்ற வார்த்தையை பேசினாலே ஓடி போய் அரிசி சாப்பிடணுன்ட்டு ஒரு தாட் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு. அன்னைக்கு நைட் ஒரு 12 மணிக்கு எங்கள் அம்மா கூட பேசும்போது அவங்க ஏதோ அரிசின்னு பேசினோன்னு ஓடி போயிட்டு அரிசி டப்பாவை திறந்து அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இம்மீடியட்லி உள்ள ஆவியானவர் என்ன தெரியுமா சொன்னார், உனக்கு அடிக்ஷன் அப்படின்ட்டு. சார் ஆண்டர், இதெல்லாம் அடிக்ஷன் இல்லை ஆண்டர், அரிசி தானே. ஏன்னோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இப்படி இது வந்து தவறுன்னு சொல்ல, ஏதோ ஓ பெரிய ஒரு தவறு அப்படின்னு இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் செய்கிற காரியம்லாம் அடிக்ஷன் தான். புரியுதானே சொல்கிறது? அரே, அப்போ நான் தீர்மானம் பண்ணாண்டவரே, இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஒவ்வொரு நாளும் சோறு சமைக்கணுமே, எப்படி அதை பார்க்கும் போதெல்லாம் என்ன வருது, ஆசை வருது. என்ன சொல்லுவோம், சிகரெட் குடிக்கிறவங்க கிட்ட சிகரெட் பக்கமே போகாதீங்க, தண்ணி ரொம்ப குடிக்கிறவங்க கிட்ட அது பக்கமே போகாதீங்க, அரிசி பக்கம் போகாமல் இருக்க முடியுமா நம்மளால? முடியாது ஆண்டவர். இது என்ன ஒரு சோதனை ஆண்டவர், டெய்லி பார்த்துட்டு அதை செய்யக்கூடாது. எதுவுமே ஒரு அளவுக்கு மீறி போகும் பொழுது அந்த இடத்துல அந்த தவறு நடக்கிறது. ஆமென். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் தவறாக ஒரு பாதையில் போயிட்டேன்ப்பா, ஆனால் அதிலிருந்து இன்னைக்கு திரும்பி வர நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். கடைசியாக கடைசி 12வது வசனத்தை 11வது வசனத்தை படிமா, 11:2-11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் கடைசி, நீங்கள் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? இந்த சாஸ்திரியர்கள் வரும்போது அவங்க என்ன கொடுத்தார்கள் பார்ப்போம், பாருங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் பிள்ளையையும் அதின் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து முதலாவது என்ன செய்தாங்க, அவரை ஆராதித்தார்கள். யாரை பார்த்து? குழந்தைய பார்த்து. அந்த சாஸ்திரியர்கள் அவர் எந்த அற்புதமும் செய்யல, அவர் எதுவுமே செய்யல, ஆனா அவரை பார்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதித்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் வெள்ளை போலத்தையும். ஓகே, அவங்க என்ன கொடுக்கறாங்க, மூன்று காரியத்தை கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்க, பொன்னையும், ரெண்டாவது தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும். இதை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்யறோம், மூன்று சாஸ்திரியர்கள் என்று நாம் தீர்மானம் பண்றோம். இல்ல, அவர்கள் என்ன செய்யறாங்க, மூன்று பொருளை கொண்டு வந்தாங்க. முதலாவது தங்கத்தை கொடுக்கிறார்கள். அப்ப தங்கத்தை கொடுக்கும் பொழுது அங்க என்ன தெரியுமா நடக்குது, இருதயத்துல ஆண்டவரே நீரே என்னோட வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கிறீர். ஆமென். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை எப்படி ஆராதிக்க போகிறோம், அவரிடத்துல சாஷ்டாங்கமாக அவரை பணிந்து, ஆண்டவரே நீரே எனக்கு ராஜாவாக இருக்கிறீர். இன்னைக்கு இந்த சாஸ்திரியர்கள் தங்கத்தை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அவரை ராஜாவாக அவர்கள் கண்டு கொண்டதுனால தங்கத்தை கொடுக்கிறார்கள். ரெண்டாவது அவர்கள் ரெண்டாவது என்ன, தூப வர்க்கத்தை. தூப வர்க்கம் யாருக்கு கொடுக்கப்படும்னா, ப்ரீஸ்ட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஓகே, ப்ரீஸ்ட் அப்படின்னும் போது அந்த அந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் ப்ரீஸ்ட் அப்படின்னு, அவர்களுக்கு அந்த தூப வர்க்கத்தை கொடுக்கும் பொழுது, அப்போ இயேசுவை பார்க்கும் பொழுது ஹீ இஸ் அ ப்ரீஸ்ட்,
அவர்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாமா இருக்கிறீர் என்று அந்த தூப வர்க்கத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. மூன்றாவது என்ன தெரியுமா கொடுத்தாங்க? வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் எதுக்காக கொடுக்கப்படுகிறதுனா, ஒருத்தவங்க மரித்து போயிட்டாங்கன்னா அந்த மரித்து போனவர்களுக்கு இந்த வெள்ளை போலத்தை ஒரு ஆயின்மெண்ட்டாக அவங்க மேலே தடவுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய பார்க்க வருகிறோம், ஆனா வெள்ளை போலத்தை கொடுக்கிறோம். என்னதுக்கு இந்த வெள்ளை போலம் எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? மரித்த உடனே அந்த செத்தவங்களுக்கு அதை போடுவதற்காக. ஆனா அந்த சாஸ்திரியர்களுக்கு தெரிந்தது, இவர் இந்த உலகத்துல எதற்காக பிறந்தார் என்றால், இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர் பிறந்தார். ஹாலேலூயா! இந்த உலகத்துல பாவத்துல வாழுகிற ஜனங்களை மீட்டு கொள்வதற்காக இவர் பிறந்தார். இந்த உலகத்துல பாவத்துல இருக்கிற ஜனங்களுக்காக அந்த சிலுவையில மரிப்பதற்காக இவர் பிறந்தார் என்பதற்காக அந்த சாஸ்திரியர்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும் போதே, ஆண்டவரே நீரே என் ராஜாவா இருக்கிறீர், ஆமென், நீரே எனக்கு எல்லாமா இருக்கிறீர் என்று நம்ம நினைக்கும் பொழுது அவரை ஆராதிக்க முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்னைக்கு கண்களை மூடி இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த சாஸ்திரியர்களை போல முதலாவது நம்ம கேட்கிற வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன வார்த்தையை நான் கேட்கிறேன் ஆண்டவரே? அப்பா உம்முடைய வார்த்தையை நான் கேட்டு அந்த வார்த்தையின்படி நான் நடக்கணும் அப்பா. ஆமென். கண்களை மூடி எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரத்தில் சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாரும் ஆண்டவரோடு கூட பேசுங்க. அப்பா என்னுடைய என்னோட வாழ்க்கையில் இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக நான் எதை எதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும், என்னோடய அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணணும். அப்பா என்னோடய வாழ்க்கையில் எது சரி இல்லையோ அதை சரியாக நான் மாற்றுன நேரமாக இருக்கிறது ஆண்டவர். என்னோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக மாற்றுகிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரத்தில் சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கையில் எது தவறாக எந்த இடத்துல நான் தவறான ஒரு சூழ்நிலைக்கு போன ஆண்டவரேன், அப்பா என் வாழ்க்கையில் நான் எந்த ஒரு காரியத்தில் தவறாக நான் நடந்திருக்கிறேன் ஆண்டவரேன், என்ன நான் திருத்தி கொள்ளணும். மற்றவர்கள் மேலே உங்கள் குறைய பார்க்காதீங்க, மற்றவர்கள் மேலே உங்கள் தவற பார்க்காதீங்க. அவர்கள்னால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் தகப்பனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் கணவர்னால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது. இல்ல ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிற தேவன். இந்த சாஸ்திரியர்களை போல சாஷ்டாங்கமாக நாங்க பணிய வந்திருக்கிறோம். We have come to adore you, Lord. எனக்கு ஒரு விடுதலை வேணும். ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனை, பண பிரச்சனை, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த காரியத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, அடுத்த கிறிஸ்துமஸ் நான் செலிப்ரேட் பண்ணும் போது என் குடும்பத்தோடு கூட சந்தோஷமாக ஒரு சமாதானத்தோடு கூட நான் நிற்க போறேன் ஆண்டவரே. சாய்ந்து வாழ்வே மடியுதல் அடைவே மார்பே சாய்ந்து வாழ்வே மடிய நான் ஆறுதல் அடைவே ஆராதிப்பே உயிருள்ளவரே நாமத்தை
You became poor so that I can become rich. Amen. Shakaradaba. Namakaga ondrumillamal andha siluvaila avar marithar. Uribasi. Neer indha ulagathile enakkaga vandheer andavare. Amen. Paana indha raathri velaila na viswasikkiren. Hrudayathile kaigala vaithu sollunga andavare. Ee vaalka maaranum andavare. வாழ்க்கை மாறணும். உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. இந்த 20-20 நான் எத்தனையோ கண்ணீரின் பாதையில நடந்து போன ஆண்டவரே. இந்த 20-20 ஆண்டவரே எத்தனையோ முறை தவறான ஒரு வழியில நான் நடந்து விட்டேன் ஆண்டவரே. அதிலிருந்து நான் மறுபடியும் திரும்பணும். அதிலிருந்து நான் மறுபடியும் திரும்பணும். மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரே.